ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உருளைக்கிழங்கு குருமா எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து ஃப்ரைட் ரைஸு, கீ ரைஸு, உங்களுக்கு புலாவ், சப்பாத்தி, இது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். 1/4 கிலோ வேக வச்ச உருளைக்கிழங்கு, பெரிய வெங்காயம் 1/2 கட் பண்ணது, 2 வெங்காயம், இன்னொன்று பொடியாக கட் பண்ணது, ஒரு பெரிய முழு வெங்காயம், பொடியாக கட் பண்ண தக்காளி, தேங்காய் 4 ஸ்பூன், இஞ்சி ஒரு துண்டு, பூண்டு உளிச்சது 7 பல், குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், பட்டை ஒரு பெரிய பட்டை எடுத்துக்கோங்க, உடச்சி வச்சுக்கோங்க, கிராம்பு 5, சோம்பு 1 ஸ்பூன், பொட்டுக்கடலை 1 ஸ்பூன், பெருங்காயம் 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, தேங்காய்னா தேவையான அளவு. இது வந்து தேங்காய் எண்ணெயில் தான் செய்கிறோம். இப்போ கடாயில் வந்து ஃபஸ்ட்டு 4 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம அரைக்கிறதுக்காக தேவையான வெங்காயத்தை நம்ம வதக்கலாம். இப்போ அந்த 1/2 கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இஞ்சி 1 துண்டு, பூண்டு சேர்த்துருக்கோம். இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டால் அது டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். இது நீங்கள் இதில் வணக்கி போட்டிங்கன்னா இந்த டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். பட்டை 2 பீஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. சோம்பு 1/2 ஸ்பூன், கிராம்பு 4 பீஸ் எடுத்துருக்கேன். இதை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க, ஏன்னா பூண்டு ரொம்ப தீஞ்சிராமல் வதக்கணும். இப்போ குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன். இது மசாலாவையெல்லாம் நீங்கள் எண்ணெயிலேயே வதக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பச்சை வாடை வராது. அதுக்காக தான் நான் வெங்காயம் வதக்கும் போதே மசாலா பொடியும் சேர்த்துறது. இப்போ இது ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் பொட்டுக்கடலையும் இதிலையே சேர்த்துருங்க. பொட்டுக்கடலை வந்து உங்களுக்கு குழம்பு கெட்டியாக வரணும் அப்படிங்கிறக்காக சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து கசகசா கூட சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடலைக்கு பதிலாக. மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம், ஏன்னா தேங்காய் ரொம்ப நேரம் வதங்கக்கூடாது. இப்போ தேங்காயை ஆட் பண்ணி 2 தடவை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எடுத்துருங்க. எடுத்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சுருங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு பார்க்கலாம். இப்போ 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், மீதி இருக்கிற 2 பீஸ் பட்டை, சோம்பு 1/2 ஸ்பூன். இது பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். குழம்பு அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னொரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 1/4 கிலோ உருளைக்கிழங்குக்கு இந்த அளவு இருந்தால் போதும். இதுக்கு வந்து மிளகாத்தூள் அதிகமாக சேர்த்துனதுனால நான் பச்சை மிளகாய் சேர்த்தலை. இப்போ பெருங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். ஆனால் பச்சை மிளகாய் சேர்த்திங்கன்னா அது ஃப்ளேவர் வேறு மாதிரி போயிடும். அதனால் நான் மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துருக்கேன். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ பொடியாக கட் பண்ண தக்காளியை சேர்த்துக்கோங்க. தக்காளியில் விதையை எடுத்துருங்க. நாட்டு தக்காளியாக இருந்தால் அதிகமாக விதை இருக்கும். நான் ஆப்பிள் தக்காளி தான் சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வணங்கி வச்சுருக்கிறத நல்லா பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் சேர்த்து கலந்துருங்க. இப்போது உருளைக்கிழங்கை மசிச்சுக்கலாம். ரொம்ப மசிக்க வேண்டாம், சும்மா 1/2 கட் பண்ணிங்கன்னா போதும். இது ஆல்ரெடி உருளைக்கிழங்கு வேக வச்சதுனால குழம்பு ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டியதில்லை. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இந்த அளவு கன்சிஸ்டன்சி வந்துடும். இப்போ தேங்காய் எண்ணெய் சேர்த்ததுனால உங்களுக்கு இதோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தேங்காய் எண்ணெயிலேயே தாளித்து போட்டுருங்க. உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.